या सृष्टि ही सृष्टिराद्या वहति विद्युतम या विहि या च होत्री ये द्वे कालम विदत्तः श्रुति विषय गुणा या स्थिता व्याप्य विश्व या माहुः सर्व बीज प्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्न स्तनुभिरवतु वह ताभिः अष्टाभिः ईशः। போன கிளாஸ்ல நம்ம வந்து இந்த இதோட நிறுத்தினோம். ஆறாவது அங்கத்துல பத்தாவது ஸ்லோகம் பண்ணணும். முன்னாடி இந்த பேரண்ட்ஸும் துக்கத்தை சகிச்சுக்க மாட்டாங்க மாதா பிதரோ கொஞ்சம் படிக்கணும். அடோப் பில் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன், அதை படிக்கிறேன் நான். ராஜா வயசிய அந்த ஸ்லோகத்தை திருப்பி ரிப்பீட் பண்ணட்டுமா? இல்ல ஸ்லோகம் நான் எடுக்கவே இல்லையே. எடுக்கவே இல்ல. ராஜா வயசிய ஸ்வப்னோ நு மாயா நு மதிபிரமோ நு கிளிஷ்டம் நு தாவத் பலமேவ புண்ணியம் ந சந்நிவிருத்தியை அது அதீதமேதே மனோரத்தானாம் அத்தடாக பிரபாத்தாக. சோ இந்த மனோரதா நாம் இருக்கு பாருங்க, இது வந்து ஒவ்வொரு புக்ல ஒரு மாதிரி இருக்கு. நாம தட்டானு எங்க புக்லயும் ராஜாவோட வெர்ஷன்லயும் மனோரதாக நாம தட பிரபாதாக அப்படின்னு இருக்கு. உங்க புக்ல வந்து மனோரதா தட பிரபாதான்னு இருக்கு. சில புக்ல அந்த வெர்ஷனும் இருக்கு, பட் நான் வந்து தட பிரபாதாக தான் மீனிங் சொல்லிட்டு போறேன். சோ வந்து இப்ப என்ன கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நகுலு மாதா பிதரவு பர்த்ருவியோக துக்கிதாம் துகிதரம் சிரம் பிரேட்சிதும் பாரயதா. சோ சீக்கிரம் வந்து உங்ககிட்ட சேர்ந்துருவாங்கிறான். எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு விதூஷகனுடைய பதில் என்ன அப்படின்னா, பர்த்தா கிட்டேந்து பிரிஞ்சு இருக்கிற ஒரு பொண்ணை வந்து அப்பா அம்மா வந்து ரொம்ப காலத்துக்கு வீட்டுல வச்சுக்க மாட்டா, ஆத்துல வச்சுக்க மாட்டா, ஏன்னா அவ கஷ்டப்படுவோங்கிறதுனால. அதுக்கு வந்து இவன் சொல்றான் என்ன வயசிய ஸ்வப்னோனு மாயானு மதி பிரமோனு கிளிஷ்டம்னு தாவத் பலமேவ புண்ணியம் அசன்னிவிருத்தியை ததீதமேதே மனோரதா நாம தடப்பிரபாதாக. சோ வந்து என்ன அப்படின்னா, அவளை பார்த்தது வந்து என்னன்னா நாலு ஸ்திதி வந்து சொல்றான். அசன்னிவிருத்தியை அதீதம் தது ஸ்வப்னோனு மாயா, அவளை பார்த்தது சொப்னமா இல்லைன்னா ஏதாவது ஒரு மாயாவா, இல்லைன்னா எனக்கு ஏதாவது ஒரு மதி பிரமமா பிரமையா, இல்லைன்னா கிளிஷ்டம்னு தாவத் பலமேவ புண்ணியம் என்னுடைய நான் சேகரிச்ச பூர்வ ஜென்ம பலன் வந்து புண்ணியம் வந்து இவ்வளவுதானா, அதனுடைய ரிசல்ட் வந்து ஐ குட் பி வித் ஹர் ஐ குட் சி ஹர் ஒன்லி ஃபார் அ ஷார்ட் டியூரேஷன், அதனாலயா என்ன ஏன் அப்படின்னா, மேலும் என்ன அப்படின்னா அசன்னிவிருத்தியை அதாவது அதீதம் ஏதே மனோரதா நாம தட்டப்பிரபாதாக. மனோரதங்கள் அப்படின்னா டிசையர்ஸ் என்ன அப்படின்னா, ஆர் லைக் த பேங்க்ஸ் ஆஃப் அ ரிவர். எப்படி வந்து ஆறு வந்து மழை காலத்துல அடிச்சுண்டு போச்சுன்னா அந்த கரையை வந்து அது எப்படி உடைச்சுடுமோ. சரியா, பிரபாதம் அப்படின்னா பிரபதனம், வினாசம்னு அர்த்தம், பதனம்னு அர்த்தம், வினாசகன்னு அர்த்தம். சரியா, பிரபாதகனா. சோ வந்து மனோரதாக நாம மனோரதங்கள்னா டிசையர்ஸ் ஆசைகள், அவைகள் எப்படி அப்படின்னா தடப்பிரபாதாக. தட்டம் வந்து எப்படி வந்து அதுக்கு வந்து பர்மனண்டா அந்த தட்டம் அப்படியே இருக்குங்கிற அவசியமே இல்லை, எப்ப வேணா அதனுடைய வீழ்ச்சி வினாசம்ங்கிறது ஆகும். அதே மாதிரிதான் மனோரதங்கள் ஒரு ஷார்ட் டியூரேஷன் இருந்துட்டு போயிடும். இதுதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம். இதுல வந்து என்ன அப்படின்னா, அசன்னிவர்த்தியை அதீதம் தத்து ஸ்வப்னோனு மாயானு மதிப்ரமோனு தாவத் பலமேவ கிளிஷ்டம் புண்ணியம்னு மனோரதானாம் மனோரதாக நாம தடப்பிரபாதாக. சரியா, இதான் அதனுடைய அன்வயம். என்ன அசன்னிவர்த்தியை அப்படின்னா, ந சன்னிவர்த்திஹி அசன்னிவர்த்திஹி புனராகன ஆகமனாய புனர் அலாபாய என்ன அப்படின்னா, திரும்பி வரத்துக்கு வாய்ப்பில்லாத அதீதம், அதீதம் ஏதே மனோரதாக, இந்த மனோரதங்கள் அவ்வளவுதான் முடிஞ்சு விடுச்சு அப்படின்னு அர்த்தம். என்ன அப்படின்னா, தத் வஸ்து அவளுடைய சங்கமனம்ங்கிறது எப்படி இருந்து அப்படின்னா, நாலு விதமான விகல்பம் சொல்றான் ராஜா. பிரதம விகல்பம் என்ன அப்படின்னா, சகுந்தலையினுடைய அவளோட நான் வந்து இருந்ததுங்கிறது சொப்பனமா, சொப்பனமா இருக்கிற வாய்ப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் அவனே சொல்லிக்கிறான், ஒரு ஆக்ஷேபம் கிளப்பிக்கிறான், சொப்பனமா இருக்குமோ, நான் சொப்பனத்துலதான் இவ்வளவு கண்டேனோ அப்படின்னு நினைச்சுக்கிறான். சொப்பனமா இருந்ததுன்னா நான் அந்த சமயத்துல தூங்கிட்டே இருந்திருக்கோம், நான் அப்படி தூங்கிட்டு இல்ல. அதுக்கப்புறம் ரெண்டாவது விகல்பம், சரி சொப்பனம் இல்லைன்னு ஆயிடுத்து, அல்லனா மாயையா, ஏதோ ஒரு மாயா வந்து என்ன வந்து என் கண்ணை மறைக்கிறதா அப்படின்னா, அந்த மாதிரி மாயையால ஆட்கொள்ளப்படுற ஒரு பர்சனாலிட்டி நான் இல்ல, அதனால ஐந்திரஜாலிகாதி நிர்மித்தம் வஸ்து நான் இல்ல. சரியா, இல்லைன்னா மதி பிரமமா,
கண்ணுக்கு தெரியற பொருளே எப்படி வந்து ஒரு ஒரு கயத்தை பார்த்தோம்னா ஐயோ பாம்பு அப்படின்னு சொல்றான். அது ஒரு பிரமத்தினால சொல்றான், மதி பிரமத்தினால. அந்த மாதிரி மதி பிரமத்தோடு இருந்தேனா நானு, அந்த மாதிரி வந்து மதி பிரமத்தோட நான் இருந்தேன்னா நான் எல்லாத்தையுமே தப்பா ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். பட் நான் மத்த காரியத்துல எல்லாம் ஐ வாஸ் இன்வால்விங் ப்ராப்பர்லி, கரெக்டா இன்வால்வ் பண்ணிருந்தேன். அப்ப இந்த ஒரு விஷயத்துல மாத்திரம் எனக்கு மதி பிரமம் வரத்துக்கு எப்படி பிரசக்தி இருந்திருக்கும்? சோ மதி பிரமமும் இல்லை. இல்லைன்னா கடைசியா என்ன சொல்றான் அப்படின்னா, நான் வந்து நுக்லிஷ்டம் என்ன அப்படின்னா, தாவது பலமேவ கிளிஷ்டம் புண்ணியம். இப்ப வந்து எனக்கு கிடைச்ச அந்த பலம் வந்து என்ன அப்படின்னா, புண்ணிய பலம் என்ன அப்படின்னா, சுக்ருத்தம் என்னன்னா கிளிஷ்டம் அப்படின்னா அத்தியல்பம்னு இருக்கும், ரொம்ப குறைச்சலான ஒரு புண்ணியம். அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த இந்த அசன்னிவர்த்தே தத் அதீதம், இவ இவ இவளோட இருக்கிற அந்த புனராகமனம் அப்படிங்கிறது அதீதம் கதம், பூர்வ அனுபூதம் சகுந்தலா சமாகம ரூப வஸ்து அப்படிங்கிறது எப்படி, எதெல்லாம் வாட் ஆல் த விகல்பாஸ் இட் கிவ்ஸ், அந்த 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 ஸ்பெண்ட் பண்ண டைம்ங்கிறது சொப்பனமா இருக்கணும் இல்ல, மாயையா இருக்கணும் இல்ல, மதி பிரமமா இருக்கணும் இல்ல, நான் அனுபவிச்ச பூர்வ ஜென்ம சுகிருத்தத்தினுடைய ரொம்ப அத்தியல்பம் பலம் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து எல்லாம் அவனை குறிச்சு ஒரு விசேஷோக்தி, விசேஷ விசேஷோக்தின்னா விசேஷோக்தி அலங்காரம் இல்ல, விசேஷமான உக்தி. அத வந்து சாமானிய சென்டென்ஸால வந்து இது பண்ற, மனோரதாக நாம தடப்பிரபாதாக, மனோரதங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தடப்பிரபாதாக, எப்படி வந்து நதிகூலசிய பிரபாதக இவ பிரபாதக, அதுக்கு விநாசம்ங்கிறது இருக்கும். புரியுதா? ஓகேவா? அதுதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம். ராஜா வந்து நிறைய எழுதியிருக்கார், தத் அசன்னிவிருத்தியை தத் அதீதம் இது சம்பந்தா, அதோடு இது இப்படிதான் அண்மையும் சொல்லணும், அசன்னிவிருத்தியை அதீதம் ஏதது அப்படின்னு சொல்லிட்டு, தத் இது அனேன சகுந்தலா லக்ஷணம் வஸ்து தத் சங்கமனம் தத் சுகம் வா பராமர்சியதே. சோ தத்துங்கிறதுனால இந்த இதுல என்னத்த சொல்றா, சகுந்தலா லக்ஷணம் வஸ்து, அவளுடைய சங்கமனம், அதுல இருந்து உண்டார சுகத்தை பத்தி அவன் வந்து பராமர்சியதே அப்படின்னா அதை பத்தி அனலைஸ் பண்றான்னு அர்த்தம். தஸ்ய ந சந்திருத்தி சந்நிவிருத்தி அர்த்தகா, திருப்பியும் புனராவிருத்திங்கிறது கிடையாது. அமும் அர்த்தம் சந்தேகைஹி திருடயதி ஸ்வப்னயதி, சோ ஹி ஹாஸ் லாட் ஆஃப் சந்தேகம், அதனாலதான் இங்க ஒரு சந்தேக அலங்காரம் இருக்கு. சரியா? ஸ்வப்னஹ ஸ்வாப்னம் வஸ்து. சரியா? நூ சப்தா சர்வத்ர சம்சய, நூ நூ நூனு போட்டிருக்காளுன்னு சம்சயா, மயானு ஸ்வப்னோனு மதி பிரமோனு இல்லனா புண்ணிய பலம்னு, அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சம்சயார்த்தே. மாயா அப்படிங்கிறது ஐந்திரஜாலிகாதி நிர்மிதம் வஸ்து, மதி பிரம்மம்ங்கிறத நான் சொல்றதே தான் திருப்பி படிக்கிறேன், இங்க ஜஸ்ட் வியாக்கியானம் அவருடைய அவருடைய எழுத்த படிக்கலாம். மதி பிரம்மா மதி பிரமேன பிரதீதம் வஸ்து யதா ரஜ ரஜ்வாதவ் சர்பாதி. சரியா? ரஜ்ஜுல வந்து சர்ப்பம் தெரியற மாதிரி, கிளிஷ்டம்னா க்ஷீணம், அத்தியல்பம் கூட போடல இவர், க்ஷீணம் அழியக்கூடிய வஸ்துங்கிற, ஏன்னா க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம், புண்ணியம் க்ஷீணம் ஆயிடுச்சுன்னா திருப்பி மர்த்திய லோகத்துக்கு தான் வந்தானோ, அதனால இவர் வந்து கிளிஷ்டம்ங்கிறதுல க்ஷீணம்னு போட்டார். தாவது தத் பரிமிதம் பலம் எஸ்ய தத் பலபோகேன க்ஷீணம் புண்ணியம் நு இத்தியர்த்தம், அதாவது தத் பரிமிதம் பலம் அப்படின்னா இவ்வளவுதான் பலன், நான் பண்ண சுக்ருத்தத்துக்கு நான் பண்ண புண்ணிய காரியத்துக்கு இவ்வளவுதான் பலன் அப்படின்னு இருக்கு. சரியா? சரியா? பலபோகேன க்ஷீணம் புண்ணியம், பல போகத்தம் பலத்தை அனுபவிச்சதுனால புண்ணியம் வந்து க்ஷீணம் ஆயிடுது. புரியுறதா? அதுதான். ஏவம் அதீதஸ்ய தஸ்ய அசன்னிவிருத்திம் ஸ்வப்னாதிபிஹி சதுர்பிஹி சந்தேகைஹி உபபாத்ய தஸ்ய அத்தியம் விசேஷ ரூபம் சாமான்யேன சமர்த்தியத்வ சமர்த்தியதே. சரியா? சமர்த்தியேத இது. சோ விசேஷ ரூபம்ங்கிறது ஃபர்ஸ்ட் சொன்ன சென்டென்ஸ், இவனுக்குன்னு விசேஷம் அப்படின்னா பர்டிகுலரா துஷ்யந்தக்கு துஷ்யந்தனுக்கு மாத்திரம் அப்ளை ஆற ஒரு விஷயங்கள், சாமானியம்ங்கிறது லோகத்துல எல்லாரும் மனோரதாக தட்டப்பிரபாதம், உங்களுக்கும் அப்ளை ஆகும் எனக்கும், மனோரதங்கள் அப்படிங்கிறது தட்டப்பிரபாதாக, ஒன்னு டிசைர் பண்ணணும். அது வந்து என்னன்னா அந்த டிசைர் எல்லாம் வந்து க்ஷண லைக் த என்ன சொல்றது, டிசைர்ஸ் ஆர் பேங்க்ஸ் ஆஃப் அ ரிவர், அந்த நதியினுடைய வேகம் வந்துடுத்து, மழை காலத்துல ஜலம் ஜாஸ்தி வந்து நதியினுடைய பிரவாகம் ஜாஸ்தியா வந்துடுத்துனா அந்த தட்டத்தை வந்து எப்படி இடிச்சு தள்ளிடுமோ மனோரத்தங்களும் அவ்வளவுதான், மனோரத்தங்கள் அந்த தட்டங்களை போல எப்படி அப்படின்னா எப்ப வேணா விழுந்துரும். க்ஷணபங்குரா, சூப்பர், க்ஷணபங்குரா நல்ல வார்த்தை அதான். சரியா? அதுக்கப்புறம் இங்க வந்து சந்தேக அலங்காரம் ஒண்ணு, அர்த்தாந்தர நியாசம், விசேஷேன சாமானிய சாமானியன விசேஷ சமர்த்தனம். சமர்த்தனம், ஆமா மேடம். பிரபாதான என்ன சொன்னீங்க மேடம்?
பிரபாதம்னா பதனம்னு அர்த்தம், விநாசம். பிரபாதஹ விநாசஹ பதனம் ச, சரியா? இது கிளிஷ்டமுக்கு வந்து சந்திரா சந்திரகலால வந்து அத்தியல்பம்னு போட்டிருக்காரு. தஸ்யாக தர்ஷனே பிரத்யபிக்ஞா அபாவஹ. சோ ஃபர்ஸ்ட் வந்து அவ இல்ல, அவளோட பார்த்த உடனே பிரத்யபிக்ஞா அப்படின்னா ரீகலக்ஷன் அர்த்தம், அதனுடைய அபாவம் இருந்தது. திருஷ்டாயாக திரஸ்கரிணியா திரோதானம். சோ வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அவளை வந்து திரஸ்காரம் பண்ணிட்டான், திரஸ்கரிண்யா திரோதானம் அவ மறைஞ்சு வேற போயிட்டான். திரோஹிதாயாக உணக ஸ்மிருதி பிரத்யாபத்தியா தர்ஷன ஔத்சுக்கியம். சோ இந்த மாதிரி அவ காணாம போயிட்டு மறைஞ்சு போன ஒரு ஒளி வந்து தூக்கின்னு போயிடுத்தோனோ, அந்த ஒளியால மறைஞ்சு போன அவோ இப்ப ஸ்மிருதி பிரதிபத்தியா பிரத்யாபத்தியா. சோ வந்து ஸ்மிருதி வந்து ரிகலக்ஷன் வந்துடுத்து, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா தர்ஷன ஔத்சுக்கியம்ங்கிறது இருக்கு. புரியறதா? ஏவம் விரோதாத்து ஸ்வப்ன இத்யுக்தம், ஸ்வப்னாதி உக்தம், சரியா? நானும் ஸ்வாபம் வினா சொப்ன பிரசங்க, அதான் நான் இப்ப சொன்னதேதான் மாயா இந்திரஜாலம் ராஜா. அதான் மதிப்பிரமகாங்கிறது உன்மாதம் சாத்து பாருங்க, இதான் நான் சொன்னேன் பாருங்க. மதிப்பிரமக உன்மாதக நனு தஸ்மின் சதி சர்வத்திரைவ மதிப்பிரமக சாத்து நது தஸ்யாமேவ விஷயே தஸ்மாது வித்மஹ இது பாவ, சரியா? அதுக்கப்புறம் ஏவம் ஸ்வசிய சம்மோகே ஹேத்து மித்தர்க்கிய மதியம் மதியம் புண்ணியம்னு இருக்கணும். மதியம் புண்ணியம் தாவத் பலம் லோகோத்தர நாயிகா பிரதம சம்போக மாத்திரபலம் சதேவ கிளிஷ்டம் அவசிதம். ஓகே, அதாவது மதியம் புண்ணியம் தாவத் பலம் அப்படின்னா என்னன்னா, அவனுக்கு வந்து அவளோட கொஞ்ச நேரம் அந்த சம்போகம் இருந்தது பத்தியலா, அதுதான் அவனுடைய புண்ணிய பலனுடைய புண்ணியத்தினுடைய பலன். ஏன் வந்து புண்ணிய பலத்தினுடைய க்ஷயம்னு சொல்லியிருக்கார் அப்படின்னா, அவளுக்கு வந்து அவளோட ஒரு ஆசந்த நிவர்த்தி தான் இருக்கு, ஒரு திருப்பியும் புனராகமனத்தினுடைய பிரசக்திங்கிறது இல்ல. சரியா? அதான் அதான். சோ இங்க வந்து அலங்காரம் வந்து ரெண்டு இருக்கு, ஒன்னு அர்த்தாந்திர நியாசம், இன்னொன்னு சந்தேக அலங்காரம். சொப்னோனு மாயானு மதிப்பிரமோனு கிளிஷ்டம்னு தாவத் பலமேவ புண்ணியம் அசன்நிவத்தியை தது அதீதம் ஏதே மனோரதா நாம தடப்பிரபாதாக. அடுத்தது படிங்க. படிங்க சார். விதூஷக மா ஏவம் நனு அங்குலிகமேவ நிதர்சனம் அவசியம் பாவினஹ அசிந்தனீய சமாகமஹ பவதி இதி. அவசியம் பாவி அச்சிந்தனீய சமாகமா பவதி. அவசியம் பா, ஓகே. சோ மா ஏவம் இந்த மாதிரி நீ வந்து புலம்பாத, ஏன்னா அதாவது இதுல மத்ததெல்லாம் கூட ஓகே, அந்த கடைசியா சொல்றான் இல்லையா தாவத்மே புண்ணிய பலம், அவ்வளவுதான் போல இருக்கு. பார்த்தேன் கொஞ்ச நேரம் இருந்தேன், இப்ப திருப்பி வந்தா ஐ குடன் ரெக்கக்னைஸ் ஹர், திரும்பி போயிட்டா, இப்ப புலம்பிட்டு இருக்கேன், என்னுடைய சுக்ரதத்தினுடைய புண்ணியம் இவ்வளவுதானோ அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, மா ஏவம் அப்படி கிடையாது, நானும் அங்குலியக்கம் ஏவ நிதர்சனம் அப்படின்னா, அங்குலியக்கமே ஒரு நிதர்சனம்னா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி அது வந்து எப்படி அப்படின்னா, எதுக்கு அப்படின்னா அவசியம் பாவி அச்சிந்தனீயக சமாகமக. சோ ஃபியூச்சர்ல டெஃபினட்டா ஒரு சமாகமம்ங்கிறது இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ, அதுக்கு இதுதான் ஒரு இது. சிந்தனீயக சமாகமகனா அதர்க்கிதா, அன்டவுட்லி டவுட்ஃபுல்லே அன்டவுட்லி டெஃபினட்டா தெர் இஸ் அ சமாகம். ராஜா அங்குலியகம் விலோக்கிய அயே இதம் தாவத் அசுலபஸ்தான பிரம்சி சோசனியம் கதமிவ அப்படின்னு கேக்குறான் பதில், சரியா? எங்க இருக்கும், சாரி சார், சாரி என்ன அப்படின்னா, நீ வந்து தாவது அசுலபஸ்தான பிரம்சி சோசனியம் இதம் சோசனியம், இது வந்து ரொம்ப ஒரு வருத்தத்துக்கு உட்பட்டதான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா அசுலபம் ஸ்தானம் அப்படின்னா சுலபதையா ந பிராபியம், அந்த மாதிரி ஒரு ஸ்தானத்துல அந்த அங்கு அந்த அந்த அங்குட்டி அந்த மோதிரத்தை பார்த்து சொல்றான், நீ வந்து யாரோட கையில இருந்த, சகுந்தலையோட கையில இருந்த, இப்ப நழுவி என்கிட்ட வந்துட்டியே, எந்த இடத்த அடைய முடியாதோ, யார்கிட்ட போகணும்னு நான் ஆசைப்படுறேனோ, எந்த இடம் இட் இஸ் நாட் ஈஸி டு கோவோ, அந்த இடத்த அந்த கையில நீ இருந்த,
ஆனா இப்ப பாவம் வந்துட்டியே அப்படின்னு அதை பார்த்து சொல்றோம். புரியுதா? ஐயே இதம் சோசனியம், என்ன இது வந்து ரொம்ப, இது வந்து ரொம்ப ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அசுலபம் ஸ்தானம், அசுலபம் ஸ்தானம் அப்படின்னா என்ன, பிராபியம் ச தத்து ஸ்தானம், எந்த இடமானது அடைய முடியாத இடம், அந்த இடத்தை என்ன பிரம்ஷி, அது அந்த இடத்துல இருந்து பிரம்ஷினா நழுவிட்ட சுத்தமாயிடுத்தும். சோ அப்படி அசுலபஸ்தான பிரம்ஷியா இருக்கிறதுனால ரொம்ப சோசித்தும் அர்க்கம், ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது அப்படின்னு அந்த அச்சேதன வஸ்துவான அந்த மோதிரத்தை பார்த்து சொல்லணும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ருங்கார ரசத்துக்கு ஒரு போஷகம். அச்சேதன வஸ்து கிட்ட பேசுறது, மரத்தை பார்த்து பேசுறது, பூவை பார்த்து பேசுறது, வண்டை பார்த்து பேசுறது, பட்சிகளை பார்த்து பேசுறது, பட்சிகள் வண்டான அச்சேதனம் இல்ல உங்களுக்கு வந்து, நதிகள் மரங்கள் இது எல்லாமே அச்சேதன வஸ்து. சோ அவ வந்து ஒரு ஒரு பிரமத்திலே இருப்பா, ஸ்ருங்கார பாவத்தினால ஒரு பிரமத்துல இருக்கிறதுனால அதை பார்த்தே பேசுவான். நம்ம பழைய படங்கள்ல பாக்கலாம், இப்ப இப்ப வர படங்கள்ல வர்றது இல்ல, மேகத்தை பார்த்து பேசுறான், எல்லாமே மேகத்தை பார்த்து தானே காவியம் பூராவே மேகத்துல. அதுக்கப்புறம் தவ சுசரிதம் அங்குலீய நூனம் ரத்தனு மமேவ விபாவியத்தே அலேன அருண நக மனோகராசு தஸ்யா சுதமசி லப்தபதம் யத் அங்குலீஷு. அதேதான் திருப்பி சொல்றோம் ஸ்லோக ரூபேன. நீ வந்து என்னன்னா தவ சுச்சரித்தம் அப்படின்னா உன்னுடைய சுக்ருத்தம், உன்னுடைய புண்ணியமும் அவ்வளவுதான் போல இருக்கு. ஏ அங்குலிய அப்படின்னு அட்ரஸ் பண்றான் என்ன அப்படின்னா, நூனம் பிரதனு, பிரதனுனா அத்தியல்பம்னு அர்த்தம், ரொம்ப மம இவ விபாவியதே பலேன, நான் எப்படி வந்து அத்தியல்பம் பலத்தோட இருக்கேனோ உன்னுடைய சுக்ருதமும் அவ்வளவுதான் போல இருக்கு. ஏன் அப்படின்னா, அருண நக மனோகராசு தஸ்யாஹாச்ச சுத்தமசி, ரொம்ப அருண நகம் அப்படின்னா செவந்து இருக்கின்ற நகத்தினால ரொம்ப மனோகரம் அழகாக உள்ள தஸ்யாஹா அவளுடைய அந்த அங்குலீஷு என்ன லப்தபதம் சுத்தமசி, உனக்கு ஜம்முன்னு ஒரு இடம் கிடைச்சது அதுல இருந்து இப்ப விழுந்துட்டு அப்படின்னு அதை பார்த்து சொல்றான். சரியா இருக்கா? ஹே அங்குலிய பலேன விபாவியதே எது தவ சுசரிதம் நூனம் மமே மம இவ பிரதனு எத் அருண நக மனோகராசு தஸ்யாஹ அங்குலீஷு லப்தபதம் சுத்தமஸ்தி. அங்குலிய அப்படின்னு அட்ரஸ் பண்றான், பலேன விபாவியதே, உனக்கும் பலன் இவ்வளவுதான் போல இருக்கு. என்ன அப்படின்னா, அல்பகாலேன சங்கம முகேன விபாவியதே நிச்சயத்தே அனுமியதே, என்ன ஐ ஐ இன்ஃபர் என்ன, உனக்கும் இவ்வளவுதான் போல இருக்கு பலன், அனுமியத்தை அனுமான அலங்காரங்க. சரியா? அனுமியதே மேல என்ன அப்படின்னா, தவ சுச்சரிதம் நூனம் மம இவ பிரதனு, உன்னுடைய சுச்சரித்தம் அப்படின்னா சுக்ருத்தம், உன்னுடைய புண்ணியமும் மம இவ நூனம் மம இவ எந்த போலதான் போல இருக்கு, பிரதனு அப்படின்னா அத்தியல்பம்னு அர்த்தம், எனக்கு எப்படி அத்தியல்பம் சுக்ருத்தமோ உனக்கும் அவ்வளவுதான் போல இருக்கு. ஏன் அப்படின்னா, எது அருண நக மனோகராசு தஸ்யாக அங்குலீஷு லப்தபதம் சுதம் அஸ்தி. சோ ஏன் அப்படின்னா, அருண நக மனோகராசு, அருணம்னா செவந்த, நகம்னா நகம், செவந்த நகங்க நகைஹி மனோகராக, சரியா நகத்தினால் அழகாக உள்ள அங்குலீஷு, அந்த அங்குலிகளை அங்குலி தசியாக அங்குலீஷு அவளுடைய விரல்களில் இருந்து சுதபதம் நீ வந்து நழிவளாக லப்தபதம் சுதம் என்ன ஒரு இடம் கிடைச்சது உனக்கு, ஆனா ஜம்முன்னு இப்ப வந்து வெளியே வந்துட்ட. இங்க வந்து உபமா மற்றும் அனுமா அனுமான சமாசோக்தி சமாசக்தி இவர் போட்டிருக்கார், இவர் போடல, இவர் வந்து வெறும் ஏன் வந்து அங்குலீஷுன்னு பகுவச்சனம் அப்படின்னா, ஏன்னா ஒரு கை தானே விரல் போட்டுருக்கோம், மோதிரம் போட்டுருக்கோம், அங்குலீஷு இது பகுவச்சனேன ஆதராது அங்குலியஸ்ய பிரத்யங்குலி பிரதிக்ஷணம் ஆமோச்சனம் தோன்யதே. ஓ, மரியாதை கொடுக்கிறார் அந்த விரலுக்கு. ஆமா, ஓகே ஓகே, சரியா? தவ சுசரிதம் அங்குலிய நூனம் பிரதனு மம இவ விபாவியதே பலேன அருண நக மனோகராசு தஸ்யாக சுதமசி லப்தபதம் அங்குலீஷு. அதாவது இங்க இங்க அழகா எழுதியிருக்கார், அர்த்தாத்து ஹே அங்குலியக யதா மம புண்ணியபலமேவ அஸ்தி ததைவ தவாபி மதல்பமேவ இவ இதி
பழையன அனுமினோமி. புரியுறதா? எனக்கு எப்படி வந்து கொஞ்சம் தான் சுக்கிருத்தம் இருக்கோ உனக்கும் அவ்வளவுதான் இருக்குன்னு உன்னுடைய பலனை வச்சு நான் சொல்றேன். லோகோத்தர லாவண்யாயாக மேனகா சம்பவாயாக சகுந்தலாயாக க்ஷணிக சமாகம சுகம் ஆசாத்திய க்ஷீணே புண்ணியே சசிதீர்த்தம் வந்தமானாயாக தஸ்யாக அங்குலிதக ஆதக நிபத்திய மத்ஸ்யோதரம் விலீனா. புரியுறதா? சோ லோகோத்தர லாவண்யாயாக மேனகா சம்பவாயாக ரொம்ப அப்படியே ஒரு எல்லா லோகத்துக்கும் ரொம்ப ஒரு அழகா இருக்கு. மேனகாவுக்கு பொண்ணா பிறந்த அந்த சகுந்தலையினுடைய க்ஷணிக சமாகம சுகம் ஆசாத்திய, எனக்கும் க்ஷணிக சமாகமும் தான் உனக்கும் க்ஷணிக சமாகம். சரியா? கொஞ்ச நேரம் தான் நீ இருந்த, அதுக்கப்புறம் க்ஷீணே புண்ணியே, உன்னோட புண்ணியம் க்ஷீணமாவிடுத்து. சரியா? சசி தீர்த்தம் வந்தமானாயாக தஸ்யாக அங்குலிதக ஆதக நிபத்திய, சசி தீர்த்தத்துல ஜலத்தால புரோக்ஷணம் பண்ணிக்கிறான். அப்ப வந்து அவள் கண்ணு கையில இருந்து நழுவி விழுந்து விடுற. எங்க போன அப்படின்னா மத்ஸ்ய உதரம் விலீனா, போய் பிஷனுடைய மீனோட வயத்தை போய் அடைஞ்சாச்சு. தன்மன்யே சகுந்தலா ஹஸ்தாத் யத் பதிதம் அசி தன் நூனம் துவமபி அகமிவ அல்ப புண்ணியமேவ நிதராம் சோச்ச நிதராம் சோச்சியம் அசி. தன் மன்னிய நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா சகுந்தலா ஹஸ்தாத்து அவ கையிலேருந்து எத் பதித்தம் அசி விழுந்ததுனாலேயே நீ உனக்கும் என்ன மாதிரிதான் தலைவிதி. யுவர் ஃபேட் இஸ் ஆல்சோ லைக் மை. எனக்கு எப்படி அல்ப சமாகமோ உனக்கும் அல்ப சமாகம். நல்லா இருக்கு இல்லையா? சானுமதி, எது அந்யஹஸ்தகதம் பவேத் சத்தியமேவ சோசனீயம் பவேத். சத்தியமேவ சோசனியம் பவேத். வேற ஒருத்தரோட கைக்கு வந்து இது போயிருந்தது அப்படின்னா டெஃபினட்டா வந்து என்ன இருக்கும், இவனுக்கு ரிகலக்ஷனே வந்திருக்காதே. வந்து கரெக்டா அந்த அங்குலி இவன் கையில வரணும். அந்த இவன் மறக்காம பாருங்க, ஷியாலன் ராஜா ஷியாலனோ இல்ல அந்த தீவரனே வேற வெளியூர்ல போய் வித்துந்தான்னு வச்சுக்கோங்க, ஒன்னும் தெரிய கரெக்டா வந்திருக்கு. நல்ல சென்டென்ஸ் இது. இஆர்சி போட்டுக்கோங்க. எதி அந்ய ஹஸ்தகதம், இது வந்து இந்த இடத்துக்கு மாத்திரம் இல்ல, அந்த இதை கொண்டு போய் வந்து குரங்கு கையில கொடுத்தோம்னு பாருங்க. இது அது கரெக்டான ஆள் கிட்ட போலேன்னா இட்ஸ் லாஸ்ட் இல்லையா? அதுக்குதான் இது. எதி அந்ய ஹஸ்தகதம் பவதி பவேத் சத்தியமேவ சோசனியம் பவேத். குரங்கு கையில கொடுத்த பூமாலை மறிமலை வேற ஒரு கையில அது போயிருந்தது அப்படின்னா அது வந்து சத்தியம் இந்த கான்டெக்ஸ்டுக்கே வந்திருக்காது. உனக்கு அந்த ரிமெம்பரன்ஸே நீ ரிகலெக்டே பண்ணிடுவா அப்படின்னு சொல்றாவோ. அதுக்கப்புறம் விதூஷக, போஹோ இயம் நாமமுத்ரா கேன உத்தாத்தேன தத்ர பவத்யாஹ ஹஸ்த சம்சர்க சம்சர்கம் பிராபிதா. சரிப்பா, இந்த மோதிரத்தை அவளுக்கு கொடுத்த எதனால அவட்ட கொடுத்த நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேக்குறான். போஹோ இயம் நாம முத்ரா, இந்த உன்னுடைய பெயர் பதிச்ச இந்த முத்ரையானது கேன உத்காதேன, எதை வந்து பீட்டிகையா வச்சுட்டு தத்ர பவத்யா அவகிட்ட வந்து கொடுக்கப்பட்டது. பவத்யா ஹஸ்தாபியாசம் பிராபிதா, அவ கையில வந்து எதனால வந்து அடைய செய்யப்பட்டது. இவரும் ஹஸ்த சம்சர்க்கம்னு போட்டிருக்க. அப்புறம் சானுமதி, மமாபி கௌதூகலேன ஆகாரித ஏஷஹ. ஆகாரிதஹ அப்படின்னா அங்குரிதஹ, எனக்கும் வந்து அந்த ஒரு பீஜத்தினால அந்த எதுக்கு கொடுத்தான் எடுத்து கொடுத்தான்னு எனக்கும் இதே குவெஸ்டின் தான் இருக்குங்கிறா. மமாபி கௌதூகல் என்ன கொத்து, எனக்கும் வந்து அந்த ஒரு ஒரு ஆங்ஸைட்டி ஒரு என்தூசியாசம் இருக்கு டு நோ எதுக்கு வந்து இவன் கொடுத்தான் அப்படின்னு. சரியா? அப்புறம் ராஜா, சுயதாம் ஸ்வநகராய பிரசித்தம் மாம் பிரியா சபாஷ்பமாக கிரியச்சிரேண ஆரிய புத்திரக பிரதிபத்திம் தாசியதி. சூயதாம் சுவநகராய பிரஸ்திதம் மாம் பிரியா சபாஷ்பமாக கியச்சிரேன ஆரிய புத்திரக பிரதிபத்திம் தாசியதி. சோ வந்து நான் வந்து என்னன்னா சுவநகராய பிரஸ்திதம் மாம், சூயதாம் அப்படின்னா கேடு என்ன அப்படின்னா சுவநகராய பிரஸ்திதம் மாம், என் நகரத்தை நோக்கி கிளம்பி கொண்டிருந்த என்னை பிரியா சபாஷ்பமாக என்னுடைய பிரியையான சகுந்தல கண்ணுல வந்து ஜலம் தெளிம கேட்டா என்ன அப்படின்னா, கொட்டேஷன்ல இருக்கணும், கியச்சிரேன ஆரிய புத்திரக பிரதிபத்தியம் தாசியதி இது. கியச்சிரேன, எவ்வளவு காலத்துக்குள்ள ஆரிய புத்திரக நீங்கள் பிரதிபத்தியம் தாசியதி அப்படின்னா பிரவர்த்தி வார்த்தா சந்தேஷம், நீ எப்ப என்ன அழிச்சுட்டு போறேங்கிற விஷயத்த தாசியதி அதுக்குண்டான மெசஞ்சரை நீங்க எப்போ அனுப்புவேள். புரியுறதா அப்படின்னு என்ன கேட்டா. அதுக்கப்புறம் விதூஷக ததஸ்தக,
ராஜா பச்சாத் இமாம் உத்தம் தத் அங்குலௌ நிவேஷயதா மயா பிரத்யாபிஹிதா பச்சாத் இமாம் முத்ராம் தத் அங்குலௌ நிவேஷயதா மயா. சோ நிவேஷயதாங்கிறது மயா நிவேஷயதா என்னால் நிவேசிக்கப்பட்டது, பாசிவ்ல இருக்கு. பச்சாத் இமாம் முத்ராம் தத் அங்குலௌ இந்த முத்திரையை தஸ்யாக அங்குலௌ அவளுடைய அங்குலியில் நிவேஷயதா நுழைச்சு விட்டேன் அப்படிப்பட்ட என்னால் பிரத்யபிஹிதா ரிப்ளை பண்ணப்பட்டது என்ன அப்படின்னா படிங்க. ஏகைகம் அத்ர திவசே திவசே மதியம் நாமாட்சரம் கணய கச்சதி யாவத் அந்தம் தாவத்து பிரியே மத் அவரோத கிரக பிரவேசம் நேதா ஜனஸ்தவ சமீபம் உபைஷ்யதி இதி. ஏகைக்கம் அத்ர திவசே திவசே மதிய நாமாட்சரம் கணய, ஒவ்வொரு நாளும் என்னுடைய பெயரை வந்து பெயர் பதிச்ச இந்த முத்திரையோட இருக்கு பார்த்தீங்களா, அந்த அந்த பெயரை வந்து ஒவ்வொரு நாளும் நீ வந்து கவுண்ட் பண்ணிட்டே வா. அதுல மொத்தம் மூணு அக்ஷரம் தான், துஷ் என் தகா மூணு அக்ஷரம் தான் இருக்கு. சோ அதை எண்ணி முடிக்கிறதுக்குள்ள என்னுடைய ஆட்கள் உன்னை அழைச்சிட்டு போறதுக்கு வந்துருவா அப்படிங்கறதுனால இதை கொடுத்தேங்க. புரியுதா? சோ வந்து என்ன, ஹே பிரியே அத்ர திவசே திவசே ஒவ்வொரு நாளும் ஏகைக்கம் மதியம் நாம அக்ஷரம் கணைய, என்னுடைய ஒவ்வொரு அக்ஷரத்தை ஃபர்ஸ்ட் டே துஷு, செகண்ட் டே என்ன, மூணாவது நாள் தக அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஆள் வந்துருவான். ஆமா, மூணு நாளைக்குள்ளன்னு சொல்றதுக்கு பதில இங்க சந்திரகலால வந்து துஷ் தூ இஷு அஞ்சு நாள் போட்டிருக்காரு. சமஸ்கிருதம் பிரிக்கவே மாட்டோம், அக்ஷரம்ங்கிறது ஒண்ணுதான், துஷு என்னு தகதான். சரியா, அது வந்து மூணு நாளைக்குள்ள வந்துருவேன்னு அர்த்தம். சோ அதனால ஏகைக்கம் அத்திர திவசே திவசே ஒவ்வொரு நாளும் ஏகைக்கம் மதியம் நாம அக்ஷரம் கணைய, என்னுடைய ஒவ்வொரு பெயருள்ள பெயரில் என்னோட பெயர்ல இருக்கிற ஒவ்வொரு அக்ஷரத்தையும் நீ சொல்லிண்டே வா, கவுண்ட் பண்ணிண்டே வா. சரியா, அதுக்கப்புறம் என்ன, யாவது அந்தம் கச்சதி, அதுக்கு அந்த அந்திம அக்ஷரம் நீ சொல்றதுக்குள்ள தாவது அதுக்குள்ள என்ன அப்படின்னா மத் அவரோத கிரக பிரவேசம் நேதா ஜனாகா தவ சமீபம் உபைஷ்யதி இது. மம மத் அவரோதம், அவரோதம்னா அந்தப்புறம்னு அர்த்தம். மத் அவரோத கிரக பிரவேசம் நேதா, என்னுடைய அந்தப்புற பவனம் தவ பிரவேசா, அதுக்கு நேதா அதை கொண்டு வந்து சேர்க்கிற அந்த பிராபிதா ஜனக அந்த ஒரு பர்சனானவன் கஷ்டன மதியா ஜனக தவ சமீபே தவ சமீபம் உபயிஷதி, உன் பக்கத்துல உன்கிட்ட வந்துடுவா. சோ அதுக்குள்ள அந்த மூணு அக்ஷரம் துஷ்யந்தகன்னு சொல்றதுக்குள்ளேயே மூணாவது நாள் மூணாவது அக்ஷரம் முடிக்கிறதுக்குள்ளேயே என்னுடைய ஆட்கள் வந்து அழிச்சுண்டு போறதுக்கு வந்துருவா அப்படின்னு சொல்றான். அதுதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம். சரியா, இதுல வந்து அலங்காரம் பாத்தீங்கன்னா இவர் காவியலிங்க அலங்காரம் சொல்றார், எல்லாத்துலயும் காவியலிங்கம் புஸ்தகம் பூரா காவியலிங்கம் தான். ஆமா, ஒரு ஸ்லோகம் காவியலிங்கம் போட்டிருக்காரு. ஆமா, இதெல்லாம் வந்து ஒரு என்னது சொல்றது, சரி இதுல ஒண்ணு சொல்றதுக்கு ஜாஸ்தி இல்ல இவரோடதுல. சரி மேல படிங்க. தச்ச மியூட்ல இருக்கு சார், மியூட்ல இருக்கேன் வாசுதேவன் சார். சார் மியூட் எடுத்துருங்க சவுண்ட் ராதர், அதனால தத்துச்ச தாருணேன மயா மோகாத் ந அனுஷ்டிதம். தத்துச்ச, அந்த தத்துச்சகாரக எதுக்கு அப்படின்னா விஸ்மரணசிய அத்தியந்தம் அனௌச்சித்யம் தியோதயதி. ஓ, மறவே மாட்டேன். ஆமா, தத்துச்ச தாருணாத்மனாமையா, ரொம்ப கொடூரமான கட்டோர ஹிருதயம் நானே அப்படிப்பட்ட என்னால் மோகாத்து அனுஷ்டிதம் என்ன அப்படின்னா, அவளை வந்து மோகாத்து அப்படின்னு அஜ்ஞானாத்து அனுஷ்டிதம், இந்த மாதிரி நான் வந்து அவளை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். சானுமதி ரமணீய கலு அவதிஹி விதிதா விசம்பாதித. பியூட்டிஃபுல். சோ வந்து ரமணீய கலு, அதாவது என்ன சொல்றது, அதாவது டைம் லிமிட்டே ஒரு ரொமான்டிக்கா செட் பண்ணிருக்கோம். மூணு மூணு அக்ஷரத்தை சொல்லிடு, அதுக்குள்ள நான் அதாவது நான் போறேம்மா வரேன், ஒரு நாலு நாள்ல இது போடுறேன், லெட்டர் போடுறேன், பத்திரம் போடுறேன் எல்லாம் சொல்லல, இந்த மூணு எண்ணின்று என் பேரை உச்சரிச்ச அடுத்த இதுலேயே அவளுக்கு வந்து அவங்ககிட்ட இருந்து பிரியற ஒரு வியோக துக்கமும் இருக்காது.
அவனுடைய மோதிரம் ஒண்ணு கையில, அவனுடைய பெயரையே வந்து ஜபிச்சுட்டு இருக்கும் வாய், துஷு துஷுன்னு அது நாள் பூரா சொல்லிட்டு இருப்போம் ஒண்ணுவோம் எந்த அப்படின்னு அந்த மூணு அக்ஷரங்களை முடியறதுக்குள்ளே, அதாவது அந்த டைம் லிமிட் வந்து என்ன, இட் இஸ் அது எப்படி செட் ஆயிருக்குன்னா அதுவே ஒரு மாதிரி ரொமான்டிக்கா செட் பண்ணிருக்காரு. சோ அதான் ரமணீயகா கலு அவதிகி, அவதிகினா டைம் லிமிட், அது வந்து ரமணீயகா ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா என்ன அப்படின்னா விதினா விஸ்வ இசம்பாதிதா டிஸ்ரப்டட் பை விதி ஃபேட் ஜம்முன்னு ஒரு நல்லா போனது, அது என்னது பால் திரண்டு வரும்பொழுது பானை உடஞ்சிடுத்துன்னு போல, வெண்ணெய் திரண்டு வரும்பொழுது பால் பானை உடஞ்சிடுது, நல்ல ஒரு டைம் வரும்பொழுது பட்டுன்னு விழுந்தது ஒண்ணு அப்படின்னா அதான் விதினா விஜம்பாதிதா. மேல படிங்க. விதூஷக கதம் தீவர கல்பித்தஸ்ய லோஹித மத்ஸ்யஸ்ய உதர அபியந்தரே ஆசீத். சரி ஓகே, எல்லாம் ஓகே, நீ கொடுத்த அதெல்லாம் சரி. கதம் தீவிர கல்பிதஸ்ய ரோஹித ஒரு லோஹித லோஹித மத்ய லோஹிதம்னே போட்டுக்கோங்க, செவந்த யா அதனுடைய மத்தியில உதர அபியந்தரே கதம் ஆசித்து, எப்படி வந்து இந்த மோதிரம் வந்து அந்த ஃபிஷனுடைய வயிற்றுக்குள்ள போச்சு அப்படின்னு கேக்குறான். அப்புறம் ராஜா ஷச்சி தீர்த்தம் வந்தமானாயாக சக்யாஸ்தே ஹஸ்த அங்கா ஹஸ்தாத் நமஸ்காரம் பண்ணிருக்கிற அந்த சகியினுடைய தே சக்கியாக ஹஸ்தாத்து கையிலிருந்து கங்கா ஸ்ரோதசி கங்காவினுடைய அந்த பிரவாகம் ஜலத்தில் பரிபிரஷ்டம் காணாம போயிடுது, தொலைஞ்சு போயிடுது. விதூஷக யுஜ்யதே புரியுது புரியுது. சானுமதி அதேவ தபஸ்வின்யாஹ சகுந்தலாயாஹ அதர்ம பீரோரஸ்ய ராஜர்ஷேஹே பரிணயே சந்தேகம் சந்தேகம் ஆசீத். அப்படியா? ஓ சந்தேகம் அதோட ராஜர்ஷேஹ பரிணயே சந்தேகம் சந்தேகம் ஆசீத். சோ அதர்ம பீரு அப்படின்னா எவன் ஒத்தன் அதர்மம் செய்யறதுக்கு பயப்படுவானோ அப்படி இருக்கின்ற ராஜாவினுடைய பரிணையே, தேர் வாஸ் அ டவுட் இன் தேர் வெட்டிங் பிகாஸ் ஆஃப் திஸ் இன்சிடென்ட் அவளுடைய அந்த இது. ஆனா அடுத்த கேள்வி என்ன நிக்கிறது அப்படின்னா, அதுவா ஈதிருஷக அனுராக அபிஞானம் அபேட்சதே. சோ இந்த மாதிரி ஒரு பாசம் ஒரு லவ் இருக்கிற இடத்துல ஒரு முத்திரைய மோதிரம் தான் அவளுடைய லவ்வ காமிச்சு கொடுக்குமா? ஏதோ ஒண்ணு அவனு கொடுத்தேன் அதை நீங்க காமிச்சு விட்டுறேன்னா எனக்கு கரெக்டா நினைவு வந்துடும் யாராவது சொல்லுவானே இல்லையோனோ. இவ வந்து ஒரு மாதிரி காக்குவா கேக்குறாள் என்ன அப்படின்னா, ஈதிருஷக அனுராக அபிஞானம் அபேட்சதே அப்படின்னு கதம் இவ ஏத்தது எப்படி இது அப்படின்னு கேக்குறான். ராஜா உபாலப்சியே தாவத் இதம் அங்குலியகம். நான் வந்து இப்ப இந்த முத்திரையதான் நான் வந்து திட்டுறேன், உபாலப்சியே அப்படிங்கறது வெய்யறேன்னு அர்த்தம். விதூஷக ஆத்மகதம் கிரகீத அனேன பந்தா உன்மத்தானாம். Therefore, he has started speaking to Achetana Vastu. So, Unmattanam Pantaha, Panta Anena Grihita. So, Unmattan, Buddhi Swadhinam, Buddhi Swadhinam, Elandavadakki, Enna Oru Valiyo, Enna Laam Besu Vado, Adha Vandha Thirupiyam Start Pantaampa. Avde, Inga Raha, Ima, Atmakatam, Manasukula Zulukkua. Raja, Anguliyakam Vilokya, Katamnu Tham Bandura Komalangulim, Karam Vihayasi, Vihayasi, அம்பசி
அச்சேதனம் நாம குணம் நலக்ஷேத்து மயா ஏவ கஸ்மாத்து அவதீரிதா பிரியா. அங்குலியக்கம் விலோக்கிய முத்ரிகேன்னு ஒண்ணு இருக்கு எங்க புக்ல, இருக்கான்னு தெரியல. ஹே முத்ரிகே அப்படின்னு சொல்றோம். அந்த அங்குலியக்கத்தை பார்த்துட்டு ஹே முத்ரிகே, இங்க ராஜாதுலயும் இல்ல முத்ரிகா, முத்ரிகே அப்படின்னு சொல்றான். கதம்னு தம் பந்துர கோமல அங்குலிம் கரம் விகாய அசி நிமக்னம் அம்பசி. கதம்னு தம் நூங்கிற திருப்பி இவங்க சந்தேகம் இருக்கும். தம் பந்துர கோமலம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டா, ரொம்ப சுந்தரம்னு அர்த்தம். அழகாகவும் கோமலமாகவும் ரொம்ப சாஃப்டாவும் இருக்கின்ற அங்குலிம், அங்குலிம் கரம், அந்த விரல் அதோட இருக்கின்ற கரத்தை விகாய அம்பசி நிமக்னம் அசி. நீ எப்படி அம்பசினா ஜலம், ஜலத்துல எப்படி நிமக்னம் ஆயிட்ட, எப்படி வந்து அதவா அச்சேதனம் நாம குணம்ன லட்சயேத்து மயா ஏவ கஸ்மாத்து அவதீரிதா பிரியா. நீ வந்து ஆஃப்டர் ஆல் ஒரு அச்சேதன வஸ்து, இது வந்து நல்ல குணத்தோட இருக்கு, இது நிர்குணமா இருக்குன்னு பிரிச்சு பாக்குற விவேக புத்தி உனக்கு எப்படி இருக்கும்? ஆனா விவேக புத்தியோட இருக்கின்ற இருந்துட்டு சேத்தன வஸ்துவாக இருக்கின்ற எனக்கே அது தெரியலங்கிறான். அதனாலதான் அவதீரிதா, அவளை வந்து நான் அமுச்சு விட்டேன், அவளை வந்து நான் வந்து திரஸ்கிருதா, அவதீரிதானா திரஸ்கிருதா. சோ வந்து இங்க எப்படி அப்படின்னா பந்துர கோமல அங்குலின் தம் கரம் விகாய கதம்னு அம்பசி நிமக்னம் அசி. சோ பந்துர கோமல அங்குலியும் தம் கரம், கரத்துக்கு அட்ஜெக்டிவ் அது, பந்து ரொம்ப அழகாகவும் கோமலம் சுகுமாரம் சாஃப்டாவும் இருக்கின்ற அங்குலியும் தம் கரம், அங்குலியோட இருக்கின்ற அந்த கரத்தை விகாய விட்டுட்டு கதம் நூ எவ்வாறு நீ அம்பசி நிமக்னம் அசி ஜலத்துல மூழ்கின. அதவா அச்சேதனம் நாம குணம்ன லட்சிய எது, அச்சேத்தன வஸ்துக்களுக்கு குணம் எது, நிர்குணம் அகுணம் எதுன்னு தெரியாது சரியா. மயா ஏவ பிரியா கஸ்மாத் அவதீரிதா. ஆனா நான் வந்து எப்படி வந்து நான் வந்து கஸ்மாத் காரணாத்து மயா ஏவ அப்படின்னா அங்க என்ன எம்பசிஸ் அப்படின்னா என்னாலேயே அனுப்பப்பட்டது அப்படின்னா சச்சேத்தனமாக இருக்கின்ற மயான்னு அர்த்தம். நீதான் அச்சேதனம், உனக்கு தெரியல எது எது சத்து எது அசத்துன்னு விட்டோம். அந்த சத்தான கைய விட்டுட்டு போய் மீன் வயத்துல போய் மாட்டின்னு இருக்க நீ, நான் அப்படியா? நீ அச்சேதனம், நான் சச்சேதனம். இருந்த பொழுதிலும் கஸ்மாத்து அவதீரிதா பிரியா, எந்த காரணத்தை பொருட்டு அவதீரிதா பிரியா திரஸ்கிருதான், எந்த காரணத்தை பொருட்டு அவள் விடப்பட்டாள் என்னால் சரியா, சரியா இருக்கா? இந்த அலங்காரம் வந்து இவர் ஒண்ணுமே போடல, இவர் வந்து விசேஷோக்தி போட்டிருக்க, அர்த்தாந்தர நியாசம் போட்டிருக்க, அந்த அச்சேதனம் நாம குணம் ந லட்சியத்து வேணா போட்டுடலாம். ஆமா சரியா. விபாவனா காரண சத்துவே காரியாபாவா இல்லையா, விபாவனா வந்து வேணா ஃபர்ஸ்ட் வரிக்கு சொல்லிக்கலாம். எப்படின்னா இவ்வளவு அழகான ஒரு கை, அதை போய் யாரா விடுவாளா? இருந்தாலும் இது விட்டுருட்டும். சோ வந்து விடுறதுக்கு ஒரு காரணமே இல்லாமல் விட்டுருட்டும் அப்படிங்கிற ஒரு காரியம் உண்டாச்சு. சோ காரண அசத்துவே காரியோத்பத்தி விபாவனா. செகண்ட்ல வந்து அச்சேதனம் நாம குணம் ந லட்சயேத் அப்படின்னு இருக்கு. சோ இதுல வந்து அச்சேதனமான ஒரு 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 காரணம், ஒரு அச்சேதனம் வஸ்து, அச்சேதன வஸ்துங்கிறதுனால அது வந்து குணம் அகுணம் அதுக்குண்டான ஒரு பாகுபாடை வந்து தெரிஞ்சுக்கல. சோ அதனால அந்த அச்சேதனம் வஸ்துங்கிறது தான் உங்களுக்கு காரணம். அந்த காரியத்தினால தெரிஞ்சுக்கலங்கிற ஒரு காரியத்தினுடைய உற்பத்தின்னு இழுத்து சொல்லணும். ராஜா வந்து இங்க எதுவும் சொல்லல சரியா. கதம் நுதம் பந்துர கோமலாங்குலின் கரம் விகாய அசி நிமக்னம் அம்பசி அதவா அச்சேதனம் நாம குணம்னு லட்சயேது மயா ஏவ கஸ்மாத் அவதீரிதா பிரியா. அதுக்கப்புறம் மேல படிங்க. விதூஷக ஆத்மகதம் ஆம் ஆமான்னு போட்டிருக்கேன். ஆமா ஆமான்னு ஆத்மகதம் கதம் ஆத்மகதம் அப்புறம் ஆமான்னு ஒரு வேர்டு இருக்கு. அகம் கலு புபுக்ஷயா காதிதவ்ய அஸ்மி. அகம் அகம் கலு சார் அவ்வளவுதான். அகம் அகம் கலு இருக்கு, அதனுடைய ஆம்னு ஒரு வேர்டு இருக்கு. ஆம் கதம் இருக்கு, ஆம்னா ஓகே. ஆத்மகதம் கதம் புபுக்ஷயா காதிதவ்யோ அஸ்மி காதிதவ்யஸ். அவனுக்கு ஒரே பசிக்கிறது, ஐ திங்க் தி ஹங்கர் வில் கன்சூம் மீ. பசி சாப்பிடுறது போல இருக்கு, நல்ல வார்த்தை. அவன் எப்பவும் இதுல இருக்கே. அப்படிதான் இஆர்சி போட்டுக்கோங்க. கதம் புபுக்ஷயா, ஏன்னா இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்தா ஈஸி டு
கண்டுபிடிக்கலாம். இவன் தான் சொல்லியிருப்பான்னு அதான் புபுக்ஷையா காதிதவ்யோ அஸ்மி, எப்படி வந்து த ஹங்கர் வில் கன்சியூம் மீ நவ் அப்படின்னு சொல்றான். அப்புறம் இது மனசுக்குள்ள ராஜா எதிர்க்க சொல்ல முடியாது ஆத்மகதம். ராஜா அகாரண பரித்தியாக அனுஷய தப்த ஹிருதய ஹிருதய தாவத்து அனுகம்பியதாம் அயம் ஜனக புனர்தர்சனேன. அகாரண பரித்தியாக அனுஷய தப்த ஹிருதய, ஒரு வேர்டு அது. அகாரணேன பரித்தியாகம், அகாரண பரித்தியாகம், பரித்தியாகாது அனுஷயம். அனுஷயம்னா பரி பஷ்சாதாபம். அனுஷயேன பஷ்சாதாபேன தப்த ஹிருதய ஹிருதய எஸ் எஸ் அஹ யாரோ அவன் அப்படிப்பட்ட துஷ்யந்தா அகம் தாவது தா. சோ இந்த மாதிரி ரீசனே இல்லாம உன்னை அமுச்சு விட்டுட்டேன், அதனால அதுக்கு பஷ்சாதாபத்தை பண்ணணுங்கிற ஒரு புத்தியோட பரித்தப்த ஹிருதயம் அப்படியே கொழுந்து விட்டு எரியற ஒரு மனசோட இருக்கிற எனக்கு என்கிட்ட அனுகம்பியதாம் அயம் ஜனக புனர்தர்சனேன. சோ என்ன அக்செப்ட் பண்ணிக்கோன்னு அர்த்தம். அனுகம்பியதாம் அப்படின்னா என்ன திருப்பியும் ஏத்துக்கோ, உன்னுடைய தர்சனேன எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு நல்ல இதை குடு, என்ன சொல்ற எனக்கு கன்சோல் ஆற மாதிரி நீ வந்து திருப்பி என்ன பாக்கவா அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பிரவிஷ்ய அபடிக்ஷேபேன சித்திரபலக ஹஸ்தம், புனர்தர்சனம் எனக்கு குடுன்னு சொல்றான். அடுத்தது அந்த சதுரிகா என்ன பண்றா, அவனுடைய பிக்சரை எடுத்துட்டு வரான். சோ அந்த பிக்சரை எடுத்துன உள்ள வரத்துக்கு பகால்னு வரக்கூடாது ஸ்டேஜ்ல, கேரக்டரை வரதுக்கு முன்னாடி அதனுடைய முந்தின கான்வர்சேஷன்ல முந்தின டயலாக்ல இருக்கணும். சோ இதுல வந்து என்ன அப்படின்னா, உன்னுடைய தர்சனமானது எனக்கு ஆகக்கூடாதா அப்படிங்கிறான். இந்த சதுரிகா வந்து அவளுடைய பிக்சர் எடுத்து வந்திருக்கான். சரியா, இயம் சித்திரகதா பட்டினி இது சித்திரபலகம் தர்ஷயதி. அத அடுத்த கிளாஸ்ல படிக்கலாம். சரியா, வெரி குட்.